தமிழீழ உட்கட்டுமானம். சுயநிறைவான, தன்னில் தானே தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகமாக எமது சமூகம் உருவாக வேண்டும் என்பதே எமது விருப்பம். மக்கள் தம்மைத்தாமே ஆளும் உரிமையுடைய சனநாயக ஆட்சி முறையையே நாம் விரும்புகின்றோம். இந்த புதிய சமூகத்தில் உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் நிலவ வேண்டும். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள். தமிழீழத்திற்கான பிரதான நகரங்கள். 1. ஆரம்ப நிலை, குழுநிலை. 1. தமிழீழத்திற்கான உட்கட்டுமான அமைப்பை வடிவமைத்தல் தொடர்பாக ஆராய்வதற்கென 1993 ஆண்டு ஜூலை 13 யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இறைமையும் தன்னாட்சியும் கொண்ட தமிழீழம் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசம் தனக்கேற்றதான வகையில் எதிர்கால உட்கட்டுமான அமைப்பை தீர்மானிப்பது தொடர்பான பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. 2. உட்கட்டுமான அமைப்பு தொடர்பாக ஆக்கப்பூர்வமாகவும் முழுமையாகவும் ஆராய்வதற்கு ஏற்றதாக 8 குழுக்கள் அக்கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டன. அக்குழுக்கள் பின்வருமாறு: 1. நகரங்கள். இன்னொன்று தெருக்கள், இரும்பு பாதைகள், விமான நிலையங்கள். 3. கடற்போக்குவரத்தும் துறைமுகங்களும். 4. மின்சாரம். 5. தொலைத்தொடர்பு. 6. நீர்ப்பாசனமும் நீர் முகாமையும். 7. கைத்தொழில். 8. நீர் வளங்களும் வடிகால் அமைப்பும். ஒவ்வொரு செயற்குழுவும் அதற்கென சிறப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக முதலில் விரிவாக ஆராய வேண்டுமென்றும், அதன்பின் ஏனைய செயற்குழுக்களுடன் கலந்துரையாடி விடயங்களை தொடர்புபடுத்தி ஆராய வேண்டுமென்றும், அவற்றின் அடிப்படையில் பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் உருவாக்கப்பட வேண்டுமென்றும் தீர்மானிக்கப்பட்டது. பிரதான நகரங்களின் அமைவிடம் முதலில் தீர்மானிக்கப்பட வேண்டுமென்றும், அதன் அடிப்படையிலேயே ஏனைய விடயங்கள் பற்றிய ஆலோசனைகளையும் தீர்மானங்களையும் செயற்திறனுடைய முறையில் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. 2. நகரங்களுக்கான செயற்குழு. தமிழீழத்தின் பிரதான நகரங்களை தெரிவு செய்வதற்கென தெரியப்பட்ட செயற்குழுவுக்கு 9 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். அவர்கள்: 1. திரு எஸ்பி ஜெயலிங்கம், கட்டிடக்கலைஞர். 2. திரு சே ராஜேஸ்வரன், குடிசார் பொறியாளர். 3. திரு நா செந்தில்குமார், கட்டிடக்கலைஞர். 4. திரு ஐ பாலசுப்பிரமணியம், விரிவுரையாளர். 5. திரு எம் சின்னத்தம்பி, விரிவுரையாளர். 6. திருமதி மல்லிகா ராஜரத்னம், கட்டிடக்கலைஞர். 7. திரு ஆ சத்தியம்பிள்ளை, நில அளவையாளர். 8. திரு பேஜி சதானந்தன், பொறியியலாளர். 9. திரு ரமேஷ், இணைப்பாளர். இக்குழு நாடு, மாவட்டங்கள், நகரங்கள் என்ற தொடர் நோக்கு அடிப்படையில் சிந்திப்பது அவசியமாயிருந்தது. நாட்டின் எல்லைகள் தெரிந்தனவாக இருப்பதால் மாவட்ட எல்லைகளை நிர்ணயித்தல் பற்றியே கவனம் செலுத்த வேண்டியதாயிருந்தது. 3. நிர்வாக பிரதேசங்களின் நிர்ணயம். 1. நிர்வாக பிரதேசங்களாக அமையும் மாவட்டங்களின் பரப்பு எல்லை தொடர்பாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முன்மொழிவு செய்ய வேண்டும் என இச்செயற்குழு கருதியது. தற்போதுள்ள மாவட்டங்கள் ஸ்ரீலங்கா அரசின் தேவைக்கேற்பவே உருவாக்கப்பட்டிருப்பதால் தமிழீழத்தின் வளர்ச்சிக்கும் எதிர்கால தேவைகளுக்கும் அபிவிருத்திக்கும் போதுமானவையாக அமைய மாட்டா என்றும், எமது அபிவிருத்தி இலக்குகளுக்கும் நிர்வாக முறைகளுக்கும் ஏற்ற வகையில் புதியனவாகவும் கூடிய எண்ணிக்கையிலும் மாநிலங்கள், நிர்வாக பிரதேசங்கள் தீர்மானிக்கப்படுதல் அவசியம் என்றும் இக்குழு கருதியது. நிர்வாக பிரதேசங்கள் மாநிலங்கள் என்று அழைக்கப்படும். 2. மாநிலங்களின் பரப்பளவு எல்லைகள் பற்றி நிர்ணயம் செய்வதற்கு பல அடிப்படையான தகுதி விதிகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. அவை பின்வருமாறு: 1. புதிதாக வகுக்கப்படும் மாநிலங்கள் அனைத்தும் சமமானதும் சீரானதுமான வளர்ச்சியை பெறக்கூடியதாகவும், அதற்கேற்ப அப்பிரதேசங்களிடையிலான வேறுபாடுகளுக்கு இடமளிக்காத வகையிலும் இயன்ற அளவு எல்லா வகையான வளங்களையும் கடல், விவசாயம், கைத்தொழில் எல்லா பிரதேசங்களுக்கும் பெறக்கூடியதாகவும் அமைய வேண்டும். 2. மாநிலங்களை வகுக்கும் போதும் அவற்றின் எல்லைகளை நிர்ணயம் செய்யும் போதும் கூடிய அளவு புவிசார் பௌதீக அம்சங்களுக்கு ஆறுகள், ஏரிகள், கடநீரேரிகள் முன்னுரிமை கொடுத்தல் அவசியம். 3. புதிய மாநிலங்களை வகுக்கும் போது தமிழீழத்தின் எதிர்கால தேசிய தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குதல் வேண்டும். புதிய மாநிலங்களும் எல்லைகளும். தமிழீழத்தின் புதிய மாநிலங்கள் பல முன்மொழியப்படுவதுடன் தேவைக்கேற்ப தற்போதிருக்கும் மாவட்ட பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டும் ஒன்றிணைக்கப்பட்டும் உள்ளன. அவ்வாறான நிர்வாக பிரதேச எல்லைகள் பரப்பளவு நிர்ணயம் தொடர்பாக பின்வரும் அம்சங்கள் இக்குழுவினால் முன்மொழியப்படுகின்றன. 1. தமிழீழத்தில் மொத்தமாக 20 மாநிலங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய பெயர்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. 2.
மாநிலங்கள் மாவட்டங்கள் எனப்படும் இவ்வாட்சி பிரதேசங்கள் தற்போதைய மாவட்டங்களை விட பரப்பளவில் சிறியவை. எனினும் உதவி அரசாங்க அதிபர் பிரிவுகளிலும் பார்க்க பெரியவனவாகும். 3. தமிழீழ தேவைகள் இலக்குகள் என்பனவற்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டம் 2 கிளிநொச்சி மாவட்டம் 3 மன்னார் மாவட்டம் 2 புத்தளம் மாவட்டம் 3 திருகோணமலை மாவட்டம் 3 மட்டக்களப்பு மாவட்டம் 3 அம்பாறை மாவட்டம் 2 பிரிக்கப்பட்டுள்ளன. வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்தும் மாங்குளம் மாநிலம் என புதிய பிரதேசம் உருவாக்கப்பட்டுள்ளது. 4. யாழ்ப்பாண குடாநாடு இயற்கையாகவே தொண்டைமானாறு நாவர்குழி நீரேரியினால் வலிகாமம் பிரதேசத்திலிருந்து தென்மராட்சி வடமராட்சி பிரதேசங்கள் பிரிக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண குடாநாடு 2 மாநிலங்களாக பிரிக்கப்படுகின்றன. அவை 1. நல்லூர் மாநிலம். இப்பகுதியில் தற்போதைய வலிகாமமும் தீவகமும் அடங்கும். இங்கு சனத்தொகை அதிகமாக இருப்பதோடு வளமான செம்மண்ணும் உண்டு. 2. வரணி மாநிலம். இப்பகுதியில் வடமராட்சி தென்மராட்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசங்கள் அடங்கும். இங்கு சனத்தொகை குறைவாகவே காணப்படுகிறது. தென்மராட்சியில் நெற்பயிர் செய்கை இடம்பெறுவதோடு பலைப்பிரதேசத்தில் தென்னை பெருந்தோட்ட அபிவிருத்தியும் காணப்படுகின்றது. வடமராட்சி பகுதியில் கடல் வள அபிவிருத்திக்கு போதிய வாய்ப்புண்டு. வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்திக்கு திட்டமிடல் அவசியம். வரணி நிர்வாக பிரதேசத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இங்கு புதிய அபிவிருத்தி திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலமும் ஏனைய வளங்களும் உள்ளன. 5. கரட்சி மாநிலம். இது கிளிநொச்சி பரந்தன் வட்டகட்சி பகுதிகளை உள்ளடக்கியது. இதன் வடக்கு எல்லையாக யாழ்குடா நீரேறியுள்ளது. விவசாயம் இப்பிரதேசத்தின் பிரதான வளமாகும். 6. பூநகரி மாநிலம். இதன் மேற்கு எல்லை மன்னார் வளைகுடாவாகும். பூநகரி பெருநிலப்பகுதி ஆதி குடியிருப்புகள் காணப்பட்ட பிரதேசமாகும். இங்கு நெற்செய்கைகள் பிரதானமானதாகும். முல்லைத்தீவு மாநிலம். இது முன்னைய முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும் பகுதியை கொண்டதாகும். இதில் மணலாறு பிரதேசமும் அடங்குகிறது. இதன் கிழக்கு கரையோரம் வங்காள விரிகுடாவாகும். கடல் வளம் விவசாய வளம் என்பன இப்பகுதியில் பிரதானமானவையாக உள்ளன. மாங்குளம். இது தற்போதைய முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களின் பகுதிகளை உள்ளடக்கியதாகும். வடமாகாணத்தின் பிரதான நிர்வாக மையம் மாநகரம் மாங்குளத்தில் அமையும். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரதேசம் பரப்பளவில் பெரிதாக அமையுமாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக ஆராயும் இடத்து மாங்குளத்தில் ஒரு மாநகரம் அமைப்பதற்கேற்ற அளவு நீர்வளம் இல்லை என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் வளமான காடு அழிக்கப்படும் அபாயமும் ஏற்படும் என்றும் இதனால் வடமாநிலத்தின் தலைநகர் முறிகண்டியில் அல்லது கொக்குவிலில் அமைக்கப்படலாம் என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய மன்னார் மாவட்டம் மாந்தை மடு என்ற 2 நிர்வாக பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1. மாந்தை மாநிலம். இது மன்னார் தலைமன்னார் திருக்கேதீஸ்வரம் கட்டுக்கரைக்குளம் கெயின்ஸ் டேங்க் என்பனவற்றை உள்ளடக்கும். இங்கு நெற்செய்கையும் கடல் வள அபிவிருத்தி அடைவதும் இலகுவாக இருக்கும். தரமான களிமண் வளமும் உண்டு. மடு மாநிலம். இப்பகுதி பிரதானமாக காடுகளை பேணும் இடமாக அமையும். மடு தேவாலயம் இப்பகுதியில் இருப்பதால் இதற்கு முக்கியத்துவம் உண்டு. வவுனியா மாநிலம். இப்புதிய வவுனியா பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு கால்நடை அபிவிருத்திக்கு முதன்மையளிக்க வேண்டும். இங்கு ஏற்கனவே சனத்தொகை உண்டு. திருகோணமலை மாநிலம். தமிழீழத்தின் தலைநகர் இப்பிரதேசத்தில் அமையும். தலைநகரின் நிர்வாக பிரதேசமாக இதன் அயற்பகுதிகள் அபிவிருத்தி அடையும். சினான்குடா தம்பலகாமம் என்பன இதில் அடங்கும். குச்சவேலி மாநிலம். தற்போதைய வட திருகோணமலை மாவட்டம் இப்பகுதியில் அடங்கும். இதன் வடக்கு எல்லை தற்போதைய முல்லை திருகோணமலை மாவட்ட எல்லையாகும். தெற்கு எல்லை திருகோணமலை ஹரவுப்பத்தனை நெடுஞ்சாலையும் நிலவெளியுமாக அமையும். மூதூர் மாநிலம். இதன் எல்லைகள் மகாபலி கங்கையையும் மற்ற எல்லை தற்போதைய திருகோணமலை மட்டக்களப்பு எல்லையாகவும் உள்ளது. இப்பிரதேசத்தில் விவசாயம் கடல் என்பன பிரதான வளமாக அமைகின்றன. மட்டக்களப்பு மாநிலம். பாகரை மாநிலம். இது புதிய நிர்வாக பிரதேசம். பெரிய அளவு நீர்பரப்புடையதாகும். தற்போதைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடப்பகுதியாக இது அமையும். இதன் தெற்கு எல்லை முகுந்தன் ஆறு ஆகும். அம்பாறை மாவட்டம் இரு மாநிலங்களாக சமநிலப்பரப்புகளுடையதாக பிரிக்கப்பட்டுள்ளன. நெற்செய்கையும் விலங்கு வேளாண்மையும் இங்கு பிரதானமானவை. அக்கரைப்பற்று மாநிலம். பொத்துவில் பிரதேசம்.
வெள்ளவெளி பிரதேசம் தற்போதைய அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் பகுதிகளாக இருக்கும். மட்டக்களப்பு பிரதேசத்தின் தெற்கு எல்லைப்பகுதியாக பட்டிருப்பு அமையும். இப்பிரதேசமும் சனத்தொகை கூடிய பகுதியாக காணப்படும். புத்தளம் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1. அருவாக்காடு மாநிலம். 2. புத்தளம் மாநிலம். 3. சிலாபம் மாநிலம். பிரதான நகரங்கள். மாநிலங்களாக தெரியப்பட்ட ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒரு பிரதான நகரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென இச்செயற்குழு கருதி அதன் அடிப்படையில் செயல்பட்டது. இதற்கான முதற்கட்ட அவதானமாக தமிழீழத்தின் வளங்கள் பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. உட்கட்டுமானம் தொடர்பாக 4/8/1993 யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற குழுக்களின் கூட்டத்தில் ஏனைய குழுக்களுடன் நடத்திய ஆலோசனைகளோடு பிரதான நகரங்கள் தெரியப்பட்டன. அவை தொடர்பாக மீண்டும் எமது செயற்குழு மீளாய்வு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பிரதான நகரங்களின் தெரிவு மேற்கொள்ளப்பட்டது. 1. நல்லூர் பிரதேசத்தின் பிரதான நகரம் யாழ்ப்பாணமாகும். இங்கு கூடிய அளவு உட்கட்டுமான வசதிகள் உள்ளன. 2. வரணி பிரதேசத்தின் பிரதான நகரம் கொடிகாமமாகும். இது பருத்தித்துறை, சாபகச்சேரி, பலை, வடமராட்சி கிழக்கு பகுதிகளின் மத்தியில் அமைகிறது. இங்கு அபிவிருத்திக்குரிய நிலப்பரப்பு காணப்படுகிறது. புவியியற் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் கொடிகாமம் பற்றி ஆய்வு நடத்தி அதன் முக்கியத்துவம் பற்றி சில கட்டுரைகளை எழுதியுள்ளார். கரைச்சி மாநிலத்துக்கு பிரதான நகரம் கிளிநொச்சி நகரமாகும். இங்கு கூடிய அளவு உட்கட்டுமான வசதிகள் உள்ளன. பூநகரி மாநிலத்துக்கு பூநகரி நகரமே சிறந்தது. சங்குப்பிட்டி, கேரதீபபாலம், மகாதேவபாலம் போக்குவரத்துக்கும் பூநகரி நகரை முக்கியத்துவப்படுத்துகின்றன. இம்மாநிலத்துக்கான நிர்வாக மையம் இங்கு இருப்பது விரும்பத்தக்கது. முல்லைத்தீவு மாநிலத்துக்கு முல்லைத்தீவு நகரம் ஏற்கனவே இருப்பதால் தண்ணீரூற்று பிரதான நகராக அமையும். முல்லைத்தீவு நகரம் ஒரு துறைமுகமாக செயல்படும். மாங்குளம் வட தமிழீழத்தின் மாநகரமாகும். இவை பற்றிய ஆய்வுகள் 1991 நடைபெற்றிருந்தன. இங்கு மாநகரம் உருவாவதால் காடு அழிப்பு ஏற்படும் அபாயம் உண்டென்றும் நீர்வளம் போதுமானதாக இருக்குமா என்ற கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. இதனால் தலைநகராக செயல்படும் மாநகரம் முறிகண்டியில் அல்லது கொக்குவில்லில் அமையலாம் என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. மாந்தை பிரதேசத்தில் மன்னார் நகரும் இருப்பதால் பெருநிலப் பகுதிகளின் அபிவிருத்தி பின்தங்கியுள்ளது. இங்கு கூடிய அளவு வளமும் காணப்படுகின்றன. இதனால் உயிலங்குளம் இப்பிரதேசத்தின் பிரதான நகரமாக அமையும். மடு மாநகரத்துக்கு மடுவே நகரமாகும் என்ற முடிவு 4/8/1993 நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இச்செயற்குழு இதனை மீளாய்வு செய்து நகரத்தை மடு ரோட் என்னும் இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற முடிவும் செய்யப்பட்டது. இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டமைக்கு 2 காரணங்கள் கூறப்பட்டன. 1. மடு ஒரு காட்டு பிரதேசமாக உள்ளது. இங்கு நகரம் ஏற்படுத்தப்பட்டால் காட்டு வளம் அழிக்கப்பட்டுவிடும். 2. மடு கோவில் ஒரு புனித பிரதேசமாக பேணப்படல் வேண்டும். இப்பகுதி பெரிய நகரமாக்கப்பட்டால் இதன் புனிதத்தன்மை சீர்குலையும் அபாயம் ஏற்படலாம். வவுனியா மாநிலத்துக்கு ஓமந்தை பிரதான நகரமாவது பொருத்தமானது. இதன் வளர்ச்சியின் போது தற்போதைய வவுனியா நகரும் அடங்கும். வவுனியா நகரும் ஓரளவு அபிவிருத்தி அடைந்துள்ளபடியால் அது பிரதான நகரமாக இருத்தல் வேண்டுமென 4/8/1993 நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதை இச்செயற்குழு மீளாய்வு செய்தது. வவுனியா ஒரு ஒதுக்கில் உள்ளபடியால் ஓமந்தை சிறந்ததென கருதியது. குச்சவெளி மாநிலத்துக்கு திரியாய் பிரதான நகரமாக தெரிவு செய்யப்பட்டது. திரியாய் ஒரு ஆதி குடியிருப்பு என்ற வகையில் அது நகரமாவது விரும்பத்தக்கது. திருவோணமலை மாநிலத்துக்கு தம்பாலகாமம்தான் அபிவிருத்திக்கு உகந்த நகரமாகும். தற்போதைய திருவோணமலை நகரம் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக கோணேஸ்வரம் கோவிலை உள்ளடக்கிய வகையில் பேணப்படல் வேண்டும். ஏற்கனவே திருவோணமலை கைத்தொழில் பூங்கா என்ற மாபெரும் அபிவிருத்தி திட்டமும் இப்பகுதிக்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் பாரிய திருவோணமலை, கிரேட்டர் திருவோணமலை என்று அழைக்கப்படுகிறது. மூதூர் மாநிலத்தின் பிரதான நகரமாக கிளிவெட்டி அமைய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. வாகரை மாநிலத்தின் பிரதான நகரமாக வாகரை நகரம் அமைய வேண்டுமென 4/8/1993 கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதனை இக்குழு மீளாய்வு செய்யும் போது மாங்கனி பிரதான நகரமாக இருப்பது விரும்பத்தக்கதென கருதப்பட்டது. மட்டக்களப்பு மாநிலத்தின் பிரதான நகரமாகவும் கிழக்கு பிராந்தியத்தின் தலைநகரமாகவும் கரடியன் ஆறு அமைய வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது. இப்பிரதேசத்தில் மட்டக்களப்பு நகரமும் தொடர்ந்து இருக்கும்.
இந்த நகரை விஸ்தரிப்பதற்கான இடப்பரப்பு குறைவாக இருப்பதால் கரடியன் ஆறு நகரமாக அபிவிருத்தி செய்யப்படுவது சிறந்தது. வெள்ளவெளி பிரதேசத்துக்கு பேராறு நகரம் பிரதான நகரமாக அமைய வேண்டும். இது மத்திய நகரமாக வளர முடியும். 4/8/1993 நடைபெற்ற கூட்டத்தில் வெள்ளவெளி பிரதேசத்துக்கு பெரிய புல்லுமலை நகரமாக அமைய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் இது இம்மாநிலத்தின் கிழக்கு எல்லையில் அமைவதாலும் கிழக்கு பிராந்தியத்தின் தலைநகரான கரடியன் ஆறுக்கு மிகவும் சமீபமாக இருப்பதாலும் பேராறு நகரம் விரும்பத்தக்கதாக செயற்குழு தீர்மானித்தது. அக்கறைப்பற்று மாநிலத்தின் பிரதான நகரமாக பலமுனை அமைய வேண்டுமென்றும் தீர்மானிக்கப்பட்டது. பொத்துவில் மாநிலத்தின் பிரதான நகரமாக பொத்துவில் அமைய வேண்டும். அருகம்பே துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படும் போது அதன் அருகில் காணப்படும் பொத்துவில் நகரமும் விருத்தியடையும். அருவாக்காடு மாநிலத்தின் பிரதான நகரமாக பொம்பரிப்பு அமைய வேண்டும். புத்தளம் மாநிலத்தின் பிரதான நகரமாக புத்தளம் அமைய வேண்டும். சிலாபம் மாநிலத்தின் பிரதான நகரமாக சிலாபம் அமைய வேண்டும். 5. சிறப்பான ஆய்வுகள் பற்றிய தேவை. தமிழீழத்தின் பிரதான தலைநகரான திருகோணமலையின் நகராக்கம் தொடர்பான விவரமான ஆய்வு தனியான நகர திட்டமிடல் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுதல் அவசியம். வட தமிழீழ பிரதேசத்தின் தலைநகராக மாங்குளம் விருத்தி செய்யப்படும் போது பின்வரும் விடயங்களை கருத்தில் கொண்டு தனியான நகர திட்டமிடல் மேற்கொள்ளப்படல் வேண்டும். 1. மாங்குளம் மாநகரத்துக்குரிய பிரதான நீர் விநியோக முறைக்கு உதவக்கூடிய வகையில் கனகராயன் ஆற்றை மையமாக வைத்து பொருத்தமான நீர்த்தேக்க திட்டம் அமைக்கப்படல் வேண்டும். 2. தேவை ஏற்படின் பொருத்தமான வகையில் கனகராயன் ஆற்றை திசை திருப்புவதும் வாவுனிக்குளம் ஆறு அல்லது முத்தையன் கட்டு ஆறு என்பனவற்றுடன் தொடர்புபடுத்தி இந்நீர்த்தேக்கம் அமைக்கப்படலாம். 3. நீர்த்தேக்க செயற்திட்டம் அமையும் இடத்தை கருத்தில் கொண்டே மாங்குளம் நகருக்கான சரியான அமைவிடம் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். தெரிவு குழுவினால் தெரிவான நகரங்கள்: நல்லூர் யாழ்ப்பாணம், வரணி கொடிகாமம், கரைச்சி கிளிநொச்சி, பூநகரி பூநகரி, முல்லைத்தீவு தண்ணீரூற்று, மாங்குளம் மாங்குளம், மாந்தை உயிலங்குளம், மடு மடுரோட், வாவுனியா வன்னி ஓமந்தை, குச்சவேலி திரிராய், திருகோணமலை திருகோணமலை, மூதூர் கிளிவெட்டி, வாகரை மாங்கேனி, வெள்ளவேலி பேராறு மகாவோயா, மட்டக்களப்பு கரடியனாறு, அக்கரைப்பற்று பாலமுனை, பொத்துவில் பொத்துவில், அருவாக்காடு பொம்பரிப்பு, புத்தளம் புத்தளம், சிலாபம் சிலாபம். இவைதான் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களும் பிரதான நகரங்களும்.